அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பான உறவுகளே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அல் ஜசீரா எஃப்எம். வெள்ளை மாளிகையில் இறைவசனமான அல் குர்ஆனை ஓதவிட்டு அதை மரியாதை செலுத்தும் விதமாக கேட்டுக்கொண்டிருக்கும் அமெரிக்க அதிபர் பைடனே இவர். ஒரு காலம் இருந்தது, அமெரிக்காவை பொறுத்தவரையில் அல் குர்ஆனிய வசனங்களை மக்கள் நடமாடும் பொது இடங்களிலும் வீதிகளிலும் ஓத முடியாது. அப்படி செய்தால் அதில் குற்றம் பிடிப்பவர்களாகவே அம்மக்களும் இருந்தார்கள். அந்த நாட்டு அரசாங்கமும் அப்படித்தான் செயற்பட்டது. அங்கு இஸ்லாமியர்கள் பயந்து வாழக்கூடியவர்களாகவே காணப்பட்டார்கள். வீதியில் சென்றால் கூட தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் என்று ஏளனம் செய்து வஞ்சனைக்குட்பட்டு வாழக்கூடியவர்களாகவே காணப்பட்டனர். ஆனால் தற்போது அந்த நிலை மாறி அமெரிக்காவிலே ஒரு நாளுக்கு எத்தனையோ பேர் தூய மார்க்கமாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவிற்கு இஸ்லாத்தின் எழுச்சி அங்கு வளர்ந்து நிற்கிறது. மஷா அல்லாஹ். அல் குர்ஆன் அத்தியாயம் 2:249 கூறுகிறது, எத்தனையோ சிறு கூட்டத்தார்கள் பெருங்கூட்டத்தாரை அல்லாஹ்வின் அருள்மிக்க அனுமதி கொண்டு வென்றிருக்கிறார்கள். மேலும் அல்லாஹு தாலா பொறுமையாளர்களுடன் இருக்கிறான் என்று. சுபஹானல்லாஹ்.